योगीराम सूरत कुमार जय गुरु राया। भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणम। भगवानुடைய இந்த பெரும் கருணையை பாராட்டி கொண்டாடி அவருடைய நாமத்தாமரைகளை அவருடைய திருவடி தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். இன்றைக்கு ஒரு காட்சி பார்ப்போம். பகவானுடைய இந்த கருணையானது அந்தந்த சமயங்களில் எப்படி அறிவுபூர்வமாக யுக்திபூர்வமாக நமக்கு உதவி செய்து நம்மை காப்பாற்றுகிறது என்பதைத்தான் பார்த்து வருகிறோம். அவருடைய நாமத்தின் மகிமையையும் பார்த்து வருகிறோம். ராகுல் என்பவர் தற்பொழுது சென்னையில் வசித்து வருகிறார். அவர் ஐஏஎஸ் படிப்பதற்காக பரீட்சை எழுதியிருக்கிறார். அவர் நடுவில் சில நாட்கள் வந்து ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். அருணாச்சலேஸ்வர் மலை எப்பொழுதும் பக்தர்கள் அதை சுற்றுவார்கள். நம்முடைய பகவானே முன்பே பார்த்திருக்கிறோம். சிவகாசி குமாரவேல் அவர்களிடம் சொல்வார், அதோ பார் இந்த மலையை உற்றுப்பார், மலையின் உச்சியை பார்த்துக் கொண்டே இங்கே என் பக்கத்தில் அமர்ந்து அந்த மலையின் உச்சியை பார்த்துக் கொண்டே இரு என்று ஒரு மணி நேரம் பார்க்க வைப்பாரா? நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், இந்த அருணாச்சல மலை நம்முடைய வாழ்க்கையை போன்றதுதான். அதில் ஏறுபவர்கள் அதன் உச்சியை அடைய வேண்டும் என்று ஏறுபவர்கள் எல்லோரும் மலையினுடைய அமைப்பிற்கு தகுந்த மாதிரிதான் ஏற வேண்டும். அதில் சில சமயம் அந்த கற்கள், இது கல் மலை ஆனாலும் கருணை மலை, இதில் நாம் ஏறும் பொழுது சில சமயம் மேல் நோக்கி இருக்கும், சில சமயம் கீழே இறங்க வேண்டியிருக்கும், பிறகு மேல் நோக்கி போகும். இந்த மேல் நோக்கி போகுதலும் கீழோக்கி வருவதலும் அந்த அருணாச்சல மலையின் அமைப்பு. ஆனால் நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த ஒவ்வொரு அப் ஸ்லோப் அண்ட் டவுன் ஸ்லோப்பும் ஈவன் டவுன் ஸ்லோப்ஸ் நம்மை உச்சியை நோக்கித்தான் எடுத்துச் செல்கிறது. உச்சியானது நம்முடைய கவனத்தில் இருந்தால், நாம் அதை நோக்கி செல்கிறோம் என்ற நினைவு இருந்தால், வழியில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டோம். அது ஒவ்வொன்றுமே அந்த உச்சியை நோக்கித்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை பகவான் சொல்வார். ராகுல் அவர்கள் அண்டைக்கு தீர்மானித்தார்கள், அந்த மலையின் மேல் ஏறி அதன் உச்சியை சென்று அடைய வேண்டும் என்று. இதற்கு முன்னாலேயே பார்த்திருக்கிறோம், ரமண பகவான் அவர்கள் அந்த காலத்தில் இந்த மலையானது இன்னும் காடுகள் நிரம்பியதாக இருந்தது, சிறுத்தைகள் கூட உலாவி வந்ததாக எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ரமண பகவானுடைய குகைக்கு எதிரே சிறுத்தைகள் வந்து அமர்ந்து கொள்வதாக கூட கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஒருமுறை ரமண பகவான் அந்த பஞ்சமுகம் அந்த இடத்திற்கு வந்தபொழுது அவருக்கு திடமென்று மலை ஏற வேண்டும் என்று எண்ணம் உதித்தது. ஏற ஆரம்பித்தார். நிறைய காட்டுப்பகுதியாக இருந்தது, கஷ்டப்பட்டு ஏறிக்கொண்டே இருந்தார். ஒரு இடத்திற்கு வந்தபொழுது அவருக்கு அந்த ஓடையில் ஒரு பெரிய இலை, ஆலமரத்து இலை, கிட்டத்தட்ட வாழை இலை போன்று பெரிதாக இருந்தது. உடனே அவருக்கு அருணாச்சல மகாத்மியம் ஞாபகம் வந்தது. அதில் சிவபெருமான் சொல்லியிருக்கிறார், நான் அருணகிரி சித்தராக இந்த மலை உச்சியில் இருக்கிறேன். ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் அருணகிரி சித்தராக அமர்ந்திருக்கிறேன் என்பது இவருக்கு அது ஊர்ஜிதமாயிற்று. ஓஹோ, இவ்வளவு பெரிய ஆலை இலை
இந்த ஓடை வழியே வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த ஆலமரம் அங்கே இருக்கிறது என்று உறுதி செய்து கொண்டார். பிறகு மேலே ஏறினார். ஒரு இடத்தில் அவரால் அந்த பெரிய ஆலமரத்தையும் பார்க்க முடிந்ததா அவர் கண்களில் பட்டது. உடனே அந்த உந்துதனால் மறுபடியும் ஏற ஆரம்பித்தார். சிறிது தூரம் சென்றவுடனேயே ஒரு கிராமத்து பெண்மணி, ஒரு வயதான பெண்மணி, தலையில் சுள்ளி கட்டுகளை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தார். அந்த இடத்தில் அவ்வளவு உயரத்தில் அந்த காடுகள் போன்ற இடத்தில் ஒரு வயதான ஒரு பெண்மணி அத்தனை சுள்ளிக்கட்டுகளை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இவருடைய கண்களில் அவர் பட்டார். அவர் சும்மா இல்லை, இவரை இரண்டு வார்த்தைகள் திட்டிவிட்டு, நீ ஏன் இதையெல்லாம் செய்கிறாய், போய் கீழே சிவனே என்று இருக்கக்கூடாதா என்று ஏதோ சொன்னதாக நான் படித்ததுண்டு. ஆனால் அதையும் மீறி ரமண பகவான் செல்ல முற்படும் பொழுதுதான் அவருடைய துடையானது ஒரு குழவி கூட்டின் மேல் பட்டு அந்த குழவிகள் எல்லாம் அவருடைய துடையை மொய்த்துக்கொண்டு தன்னுடைய கொடுக்கை அதில் விட்டு ஒரு பெரிய அமர்க்களம் செய்து வலியை ஏற்படுத்தி அதற்கு மேல் போக வேண்டும் என்ற எண்ணத்தையே எடுத்துவிட்டதாம். ரமண பகவான் சொல்கிறார், இந்த குழவிகள் கொட்ட ஆரம்பித்த பிறகு எனக்கு மேலே செல்ல வேண்டும் என்ற எண்ணமே போய்விட்டது. அவருக்கு எதுவுமே ஸ்பான்டேனியாக ஒரு எண்ணம் வரும், எண்ணம் போகும். அவர் எதுவும் நினைக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. நமக்கெல்லாம் கூட அப்படித்தான். ஆனால் நாம் நினைத்துக் கொள்வோம், நாம் நினைக்கிறோம் என்று. அவர் அந்த எண்ணம் போய்விட்டது, திரும்பிவிட்டார். அவருக்கு புரிந்தது அதற்கு மேல் அந்த உச்சிக்கு செல்வதற்கு அனுமதி இல்லை. பல தேவ ரகசியங்கள் இருக்கும் இடத்திலெல்லாம் நம்மால் செல்ல முடியாது. அதை மீறி சென்றோமானால் ஏதாவது ஒரு விபரீத முடிவு ஏற்பட்டுவிடும். இதன் பின்னர் அவர் வந்து அங்கு இருக்கும் பக்தர்களிடம் உச்சிக்கு போவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம் என்று சொல்லிக்கூட அவருடைய நெருங்கிய பக்தர்கள் சில பேர் சென்று பல கஷ்டங்கள் பட்டு தப்பித்து வந்தால் போதும் என்று திரும்பி வந்தார்கள். போக முடியாது. இன்றைக்கு நம் ராகுல் அந்த மாதிரி தீர்மானித்தவராக மேலே நடக்க ஆரம்பித்தார், ஏற ஆரம்பித்தார். ஆனால் அவர் யோகிராம் சரத்குமார் நாமம் சொல்லிக்கொண்டே சென்றார். விடாமல் யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் சொல்லிக்கொண்டே ஏறினார். ஏறுவதற்கு மிகவும் கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கஷ்டமாக தெரியவில்லை. பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே சென்றார். ஒரு பகுதி வந்த பிறகு ஒரு ஃபாரஸ்ட் அஃபிஷியல் ஒருத்தர், ஒரு அதிகாரி, வன அதிகாரி ஒருவர் அங்கு வந்து இவரை போக விடாமல் தடுத்து விட்டார். இனிமேல் நீங்கள் மேலே ஏறக்கூடாது, உங்களுக்கு அதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டாராம். இவருக்கு ஒரே வருத்தம், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம், ஆனால் நம்மால் உச்சிக்கு போக முடியாமல் போய்விட்டதே, நம்மை தடுத்து விட்டார்களே என்று ஒரே வருத்தம். பட் வேறு வழி இல்லை அல்லவா? ஒரு வன அதிகாரி வந்து தடுத்த பிறகு அதற்கு மேல் செல்வதற்கு நம்மால் முடியாது. பிறகு இறங்க ஆரம்பித்தார். இறங்கும் பொழுதுதான் அந்த வழி எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கிறது என்பதே அவருக்கு தெரிந்தது. பெரிய பெரிய கற்கள், நடுநடுவே முட்புதர்கள், பாறைகள், செங்குத்தான பாறைகள், சில இடங்களில் பட்டால் அதனுடைய அந்த முனையானது நம் தலை அதன் மேல் பட்டால் பெரிய அடிபட்டுவிடும். இவர் மிகவும் வருத்தத்தோடு சிறிது நேரம் நாமம் சொல்லிக்கொண்டே இறங்கினார். நாமம் சொல்லியும் நம்மால் போக முடியவில்லையே என்று நினைத்தாரோ என்னவோ, அந்த கஷ்டம் இறங்கும் பொழுது பார்த்து பார்த்து இறங்க வேண்டிய கஷ்டத்தில் நாமத்தை சொல்வதை மறந்துவிட்டார். நாமத்தை சொல்வதை விட்டுவிட்டார். ரொம்பவும் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து இறங்கும் பொழுது கால் நழுவி உருள ஆரம்பித்து விட்டார். கிட்டத்தட்ட 30 அடி
மேடும் பள்ளமும் முட்புதர்களும் கூர்மையான முனைகள் உள்ள பாறைகள். அவருடைய தலையில் அவ்வப்பொழுது அடிபட்டது, உடம்பு ஆங்காங்கே அடிபட்டது, உருண்டு 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 சென்றார். அப்படி செல்லும் பொழுதுதான் அவருக்கு அந்த பயம் வந்துவிட்டது. அடடா, என்ன நமக்கு நேர்ந்திருக்கிறது, நாம் என்ன ஆகப் போகிறோம்? அப்பொழுதுதான் பகவானுடைய நாமம் மீண்டும் நினைவுக்கு வந்தது. உடனே பெரிதாக யோகிராம் சரத்குமார் என்று அலறினார். கிட்டத்தட்ட 30 அடி கீழே இறங்கிவிட்டார், உருண்டு விட்டார். பல இடங்களில் சிராய்ப்புகள், இன்னும் எங்கெங்கு எப்படி எப்படி அடிபட்டதோ அவருக்கு தெரியவில்லை. மிகவும் கடுமையான ஒரு சோதனை. இவர் அலறிய மாத்திரத்தில் அடுத்த ஒரு 2 அடிகளுக்குள் ஒரு பாறை, ஒரு பெரிய பாறை இருந்தது, அதன் மேல் வந்து விழுந்தார். அதை தாண்டி அவரால் கீழே உருள முடியாத அளவிற்கு அந்த பாறை அவரை தாங்கிவிட்டது. அவர் சொல்கிறார், நான் யோகிராம் சரத்குமார் என்று அலறிய மாத்திரம் மிகவும் பயந்து விட்டேன். எனக்கு ஏதோ நேரப்போகிறது என்ற உணர்வு, இவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே ஏறியும் இப்படி உருண்டு நம்முடைய நிலை இவ்வளவு மோசமாகிவிட்டதே என்ற நினைப்பு, நாமத்தை விட்டுவிட்டேன். ஆனால் உயிர் பயம் வந்தவுடன் யோகிராம் சரத்குமார் என்று அலறிய பொழுது சட்டென்று ஒரு பாறை என்னை தாங்கிக் கொண்டது. அது எனக்கு பகவானே என்னை தாங்கிக் கொண்டு மேலே உருள விடாமல் காத்தது போல இருந்தது. பிறகு அவர் சொல்கிறார், மெல்ல ஆசிரமம் திரும்பிய பிறகு அவருக்கு ஒரே ஆச்சரியம், அத்தனை அடிகள் தலையிலும் சரி உடலிலும் சரி ஆங்காங்கு, ஆயினும் எந்த விதமான ஒரு சீரியஸான பாதிப்பும் இல்லை. அந்த பாறை அவரை தாங்கிய விதத்தை அவரால் மறக்கவே முடியாது. எப்படி அது பகவானுடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்து மேலே உருளாமல் தன்னை காப்பது போல் ஒரு பாறை அந்த இடத்தில் முட்டு கொடுத்து கொண்டு நின்று கொண்டிருந்தது. நாம் கேள்விப்பட்டோம் அல்லவா, 2013 கேதார், அவ்வளவு பெரிய மழை, பெய் மழை பொழிந்து எங்கு பார்த்தாலும் வெள்ளம் நிறைந்து, அந்த வெள்ளம் எல்லாவற்றையும் பிரளய காலம் போல் எல்லாவற்றையும் முழுங்கிய நிலையில் கேதார்நாத் கோவிலுக்கு பின்பக்கம் ஒரு பெரிய பாறை அங்கே இருந்தது. அந்த பாறையானது அந்த தண்ணீரை அந்த கோவிலை அதிகம் பாதிக்காமல் 2 பக்கமாக அதை தள்ளிவிட்டது. அந்த கோவில் மட்டும் அப்படியே நின்று கொண்டிருந்தது, எந்தவித சேதமும் இல்லாமல். இந்த மாதிரி சிவபெருமான், நம்முடைய பகவான் பல விதங்களில் சிவபெருமானைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துவார். இந்த நம்முடைய பக்தர் ராகுல் அவர்களுடைய இந்த சூழ்நிலையில் பகவான் ஒரு பாறையாக எப்படி அவரை காத்தார் என்று பார்க்கிறோம். நாமம் சொல்வதற்கு முன்னால் எப்படி இருந்தது, நாமம் மறந்த போது என்ன நடந்தது? அவர் நாமம் சொல்லிக்கொண்டே ஏறினார், ஏறுவது அவ்வளவு கஷ்டமாக இல்லை அவருக்கு, அந்த இறங்குவது அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. அப்பொழுதுதான் அது தன்னை கஷ்டம் என்று அவருக்கு தெரிந்தது. நாமத்தை விட்டுவிட்டார், அதனால் அது இன்னும் கஷ்டமாகிவிட்டது. அவருக்கு அப்பொழுது ஞாபகம் வந்ததாம், பகவான் சொல்வார் அல்லவா, ரிமெம்பரிங் த நேம், ரிமெம்பரிங் காட் இஸ் லைஃப், ஃபர்கெட்டிங் காட் இஸ் டெத். கடவுளை நினைப்பதற்குத்தான் இந்த வாழ்க்கை, கடவுளை நினைப்பதற்குத்தான் இந்த உடல் நமக்கு கொடுத்திருக்கிறார், இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளை நினைப்பது மட்டுமே, நினைக்கும் போது மட்டுமே நாம் வாழ்கிறோம். கடவுளை மறப்பது மரணத்திற்கு சமானம். இவருக்கு அது லிட்ரலாக அது ஒரு பெரிய அனுபவமாகியதை கண்டார். நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான். இவர் நாமம் சொல்லிக்கொண்டே போனாலும்
ஏறுவது எளிதாக இருந்தாலும் அந்த விதி மேலே செல்லக்கூடாது என்ற ஒரு ரூல் இருக்கும் பொழுது ரமண பகவானாலேயே அதை தாண்ட முடியவில்லை. இவர் தாண்ட நினைத்தார். பகவான் அழகாக ஒரு அதிகாரியை அனுப்பி தடுத்துவிட்டார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாமம் நம்மை எப்படி பாதுகாக்கிறது? நாமம் சொல்லும் பொழுதுதான் அது நம்மை பாதுகாக்கிறது. நாம் நாமத்தை மறக்கும் பொழுது ஏதேனும் விபரீதம் நேர்கிறது. அப்படி நேர்ந்தால்தானே நமக்கு நாமத்தின் அருமை தெரியும். இதை மனதில் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானுடைய திருப்பாதங்களில் சமர்ப்பிப்போம். பகவான், மீண்டும் மீண்டும் நாங்கள் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் பெரும் மனது கொண்டு பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தில் மீண்டும் சகஜ நிலை வர வேண்டும். அமைதி, சமாதானம், ஒற்றுமை தாங்கள் நிலைநாட்ட வேண்டும். இன்றைய வன்முறைகளுக்கெல்லாம் காரணமாயிருக்கும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் மக்கள் மனத்திலிருந்து அழிக்க வேண்டும். ஆங்காங்கே பல துன்பங்களில் பல விதங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மக்களுக்கெல்லாம் தங்களுடைய கருணையெட்டி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளும் வசதிகளும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கு தங்களுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றம் தர வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. Forgetting God is death என்று சொல்லியிருக்கிறீர்கள். Forgetting God is adharma என்று சொல்லியிருக்கிறீர்கள். இதைவிட ஸ்ட்ராங்காக எப்படி சொல்ல முடியும்? அதற்கேற்றார் போல் ஒரு அனுபவம் நமக்கு நேர்ந்து விடுகிறது. அதே சமயம் நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், ஒரு நாமம் கூட வீணாகாது என்று. பகவானிடம் மீண்டும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் சிறந்த சாத்வீக கருவியாயிருந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். தப்பி தவறிக்கூட மாயை என்ற குழியில் விழுந்துவிடக்கூடாது. நேற்றைக்கு பார்த்தோம் அல்லவா எப்படி ஜோதி அவர்கள் கனவில் பெரிய பெரிய நாய்கள் துரத்தி வந்தன. அவர் ஒரு குழியில் விழுந்தார், எழுந்திருக்க முடியாம மேலே சுற்றிலும் அந்த நாய்கள் நின்று கொண்டு பார்த்து கொண்டே இருந்தன. அதே நாய்கள் அவர் நாமம் சொல்ல ஆரம்பித்த பிறகு அதே கனவானது எப்படி மாறியது? அந்த பெரிய பெரிய நாய்கள் எல்லாம் நாய்க்குட்டிகளாக மாறிவிட்டன. அப்பவும் பின்னால் துரத்தி கொண்டே வந்தன, குறைத்து கொண்டே வந்தன. ஆனால் அந்த நாமம் கொடுத்த பலத்தில் இவர் எதிரே நின்று அவைகளை போ போ என்று விரட்டிவிட்டார். விரட்டும் அளவிற்கு அவருக்கு பலம் வந்துவிட்டது. அதே போல் ராகுல் அவர்களுக்கு 30 அடி பயங்கரமாக உருண்டு இங்கும் அங்கும் அடிபட்டு, சரி இன்றைக்கு நாம் நம் வாழ்க்கை முடியப் போகிறது என்ற நிலையில் யோகி ராம் சுரத்குமார் என்று அலறிய உடனேயே ஒரு பெரிய பாறையாக அவரை தாங்கினார். அதனால் மீண்டும் மீண்டும் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். தங்களை மறக்கும் இந்த மாயையை நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. எந்த ஒரு மாயையானது, எந்த ஒரு வாழ்க்கை அமைப்பானது தங்களை மறக்கும்படி எங்களை செய்கிறதோ அந்த மாயையில் நாங்கள் சிக்கிவிடக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறோம். அந்த பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். இது எல்லோருக்கும் பிறப்பு உரிமை என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். தங்களுடைய நாமத்திலும் சேவையிலும் நாங்கள் அடைக்கலம் கொண்டு இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து விடுபட வேண்டும். அதற்கு எங்களுடைய அகங்காரத்தின் பிடியிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் உள்ள கஷ்டங்களிலிருந்து அவைகள் விடுபட்டு அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். எங்கள் மனம் தூய்மையாகும் பொழுது தங்களுடைய தெய்வீக இருப்பை எல்லாவற்றிலும் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் தங்களுடைய தெய்வீக இருப்பை எங்களால் உணர முடியும். வாழ்வின் நிகழ்வுகளுக்கெல்லாம் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருக்கிறது. பகவான் அடிக்கடி சொல்கிறார்,
என் தந்தை ஒருவரே இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்று. அப்பொழுது வாழ்வின் நிகழ்வுகள் எல்லாவற்றிற்கு பின்னால் தங்களுடைய சங்கல்பம் ஒன்றுதானே இருக்கிறது. இதை நாங்கள் உணர வேண்டும். வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்கள் கருணையை கண்டு, வாழ்வின் ஒவ்வொரு கொடிய துயரமும் துன்பமும் கூட தங்கள் அருளால் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்பதை நாங்கள் உணர வேண்டும். ஒவ்வொரு துன்பமும் நம்மை கடவுளை நோக்கி தள்ளுகிறது. அதனால் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இந்த துன்பங்களும் துயரங்களும் தேவை. ஆகவே இதை கூட ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் ஓகிராம் சுரத்குமார்.